நண்பா, ஆகஸ்ட் 2023ல் டாடா கம்பெனியோட சேல்ஸ் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. மொத்தமாக 7 மாடல்ஸ் வரைக்கும் டாடா கம்பெனியிலிருந்து சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் பார்த்தோம்னா இவி கார்களும் அடங்கும். ஸோ எத்தனை வண்டிகள் வரைக்கும் டாடா கம்பெனி சேல் பண்ணியிருக்காங்க, இந்த டாடா கம்பெனியில் எந்த கார் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியா, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லிஸ்ட்ல 7வது இடத்தை பிடிச்சிருக்கிறது டாடாவோட சஃபாரி கார் தான். ஆகஸ்ட் 2023ல் 1019 கார்கள் வரைக்கும் சேல் பண்ணியிருக்காங்க. இது போன மாசத்தோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவுமே கம்மியான கார்கள் தான். போன மாசம் 1687 கார்கள் வரைக்கும் சேல் பண்ணியிருக்காங்க ஜூலை 2023ல். டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 668 கார்கள் கம்மியா சேல் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட்ல 6வது இடத்தை பிடிச்சிருக்கிறது டாடாவோட ஹாரியர் கார் தான். மொத்தமா 1689 கார்கள் வரைக்கும் சேல் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் 2023ல். ஜூலை 2023ல் 92 கார்கள் வரைக்கும் சேல் பண்ணிருக்காங்க. இது போன மாசத்தோட கம்பேர் பண்ணும்போது 403 கார்கள் கம்மியா தான் சேல் ஆயிருக்கு. 5வது இடத்த டாடாவோட டிகோர், அதுக்கப்புறம் டிகோரோட ஈவி, இந்த கார்கள் வந்து காம்பினேஷனான சேல்ஸ் வந்து பிடிச்சிருக்குது. மொத்தமா 2947 கார்கள் வரைக்கும் சேல் பண்ணிருக்காங்க. இது ஜூலை 2023ஓட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 263 கார்கள் அதிகமா தான் சேல் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஜூலை 2023ல் 2684 கார்கள் வரைக்கும் சேல் பண்ணிருக்காங்க. 4வது இடத்த டாடாவோட அல்ட்ராஸ் கார் வந்து பிடிச்சிருக்குது. 7825 கார்கள் வரைக்கும் சேல் பண்ணிருக்காங்க. ஜூலை 2023ல் 7817 கார்கள் வரைக்கும் சேல் பண்ணிருக்காங்க. இதோட டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை கம்பேர் பண்ணும்போது 8 கார்கள் அதிகமாக தான் சேல் ஆயிருக்கு. 3வது இடத்த டாடாவோட நெக்ஸானும் டாடானோட ஈவியோட காம்பினேஷன் சேல்ஸ் வந்து பிடிச்சிருக்குது. 8049 கார்கள் வரைக்கும் சேல் பண்ணிருக்காங்க ஆகஸ்ட் 2023ல். ஜூலை 2023ல் 12349 கார்கள் வரைக்கும் சேல் பண்ணியிருந்தாங்க. ஆனா இதோட டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4300 கார்கள் கம்மியா தான் சேல் பண்ணிருக்காங்க. ஏன் இந்த அளவுக்கு சேல் வந்து அடி வாங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ புதுசா நிறைய கார்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ அதனால இந்த காரோட இம்ப்ரெஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கறதையும் சொல்றாங்க. லிஸ்ட்ல 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறது டாடாவோட டியாகோ, அதுக்கப்புறம் டியாகோ ஈவி, இந்த காரோட காம்பினேஷன் சேல்ஸ் வந்து பிடிச்சிருக்குது. மொத்தமா 9463 கார்கள் வரைக்கும் சேல் பண்ணிருக்காங்க. ஜூலை 2023ல் 8982 கார்கள் வரைக்கும் சேல் பண்ணிருக்காங்க. இதோட டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 481 கார்கள் அதிகமாகவே சேல் ஆயிருக்கு. லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கிறது டாடாவோட பஞ்ச் கார் தான். ஆகஸ்ட் 2023ல் 14523 கார்கள் வரைக்கும் சேல் பண்ணியிருக்காங்க. இது ஜூலையோட கம்பேர் பண்ணும்போது 12019 கார்கள் வரைக்கும் தான் சேல் பண்ணியிருக்காங்க. டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2504 கார்கள் அதிகமாகவே சேல் பண்ணியிருக்காங்க. டாடா பஞ்ச் கார் தான் டாடாவோட மோஸ்ட் செல்லிங் காராகவும் இருக்குது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு மைக்ரோ எஸ்யூவி கார் செக்மெண்ட்ல இந்த கார் கொண்டு வந்திருந்தது உண்மையாலுமே நிறைய கார்களுக்கு காம்படிட் பண்ற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம டாடா பஞ்ச் பார்த்தோம்னா ஒரு ஹேஷ்பேக்ல இருந்து அப்டேட் ஆகுறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாவே மார்க்கெட்ல இருக்கறனால இந்த காரோட சேல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாவே தான் போயிட்டு இருக்குது. ஓகே நண்பா, ஒரு வழிய வீடியோவோட கடைசி நம்ம வந்தாச்சு. இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் வரவேற்கப்படுது. வீடியோ பிடிச்சிருந்தா எப்போ சொல்ற மாதிரி தான் மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். டாடா.